Canaan Evangelical Church presents. பிரியமானவர்களே, இது நானும் என் வீட்டாரும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். அட, எனக்கு பலனே இல்லை, இனி என்னால் எதுவுமே செய்ய முடியாது, எத்தனை முயற்சி எடுத்து நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு கூட சில காலங்களில் நம்ம காணுகின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது ஒரு முன்னுக்கு வந்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், வாங்க லெட்ஸ் டூ டுகெதர்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லது ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய பணக்காரர் வந்து சொல்கிறாங்க, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின் பொழுது நமக்குள்ளாய் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சமாதானம் நமக்குள்ளாய் இருக்கின்றது. ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் என்று சொன்னால், அப்பொழுது இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். கடவுள் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அன்பான தெய்வமாய் நம் வாழ்க்கையில் இருக்கின்றார் என்று சொல்லி. கிவ் காட் யூ வீக்னஸ் அண்ட் காட் வில் கிவ் யூ ஹிஸ் ஸ்ட்ரென்த் என்று ஒரு அழகான பழமொழி உண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய பலத்தை குறித்து, அந்த பலம் எப்படியாய் நம்மை பலப்படுத்தும் என்பதை குடும்பமாய் ஐந்து பேரும் நாங்கள் பேச இருக்கிறோம். அன்பானவர்களே, வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாய் போவோம். இது நானும் என் வீட்டாரும். Be
அன்பானவர்களே, கேனன் சபையின் தலைமை போதுகர் டாக்டர் மனோஜ் சாமுவேல் மற்றும் அவரின் மனைவி சகோதரி மீரா மனோஜ் அவர்கள் இணைந்து நடத்திய ஞாயிறு துதி ஆராதனைகள் மற்றும் போதுகர் டாக்டர் மனோஜ் சாமுவேல் அவர்கள் வழங்கிய தேவ செய்திகளை 24 மணி நேரமும் கேனன் சபையின் யூடியூப் சேனலில் பார்த்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இது நானும் என் வீட்டாரும். இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அதை லகுவாய் மாற்றி கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நிறைய முறை நம்ம பார்க்கின்றோம். மோசஸ்க்கு முன்பாய் ஒரு பெரிய செங்கடல் இருந்தது. யோசுவாக்கு முன்பாய் ஒரு பெரிய மதில் சுவர் இருந்தது. எத்தனையோ மனுஷர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தடைகளும் அவருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மனுஷர்களிடத்தில் இந்த ஆபத்துகளை பார்க்கும் பொழுது கடவுள் அவர்களுக்கு குறுக்கிட்டு அற்புதமாய் அவருடைய காரியங்களை நிறைவேற்றினதை பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியில் கடவுள் ஒரு மனுஷனோடு கூட இருக்கும் பொழுது எவ்விதமாய் சூழ்நிலைகள் மாறுகிறது என்று சொல்லி நானும் என் வீட்டாரும் உங்களோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கின்றோம். ஏம்மா நிறைய நேரங்களில் ஒருவேளை பிள்ளைங்க சொன்னாங்க, த சப்ஜெக்ட்ஸ் ஆர் வெரி டஃப் ஃபார் மீ அப்படின்றாங்க, அல்லது த கோர்ஸ் தட் ஹவ் டேக்கன் இஸ் டூ டஃப் அப்படின்றாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வீல் கோ புட் யூ ஆன் யுவர் டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளு, மிஸ்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷங்க கிட்ட போய் உதவி கேளு அப்படின்னு சொல்லணும். இப்போ இதெல்லாம் ஒரு உலகபூர்வமான காரியத்துக்கு. ஆனால் நம்முடைய மூணு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆஸ் அ மதர் அல்லது ஆஸ் அ பாஸ்டர்ஸ் ஒய்ஃப் நிறைய சேலஞ்சஸ் மீட் பண்ணும்பொழுது வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டெல் அவர் ஆடியன்ஸ்? கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் தான். இப்போ இந்த மூன்று பேரை பார்த்தா நிறைய பேர் நம்ம நேயர்கள் நினைப்பாங்க, மூன்று தேவ தூதர்களைப் போல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, மைக்கேல், கேப்ரியல், ரஃபேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு அம்மாவா எனக்கு தெரியும் என்னுடைய சேலஞ்சஸ், என்னுடைய போராட்டங்கள். ஏன்னா த்ரீ மஸ்கட்டியர்ஸ் போல இப்போ பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டு, டாம் அண்ட் ஜெரி போல சண்டை போட்டுட்டு, இப்போ ஏற்பட்ட காரியங்கள் ஒரு அவங்களுக்கு வந்து அது எனர்ஜி ட்ரைனிங்காக இருக்காது. பட் அஸ் அ மதர் நமக்கும் வயதாகும் போது சில நேரங்கள் பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் அந்த மூணு பிள்ளைகள் மத்தியில் இப்போ ஏற்பட்ட சலசலப்பு வரும்போது நான் எப்பயுமே ஜபந்தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம போய் ரெஃப்ரியாக ஜட்ஜாக இருப்பதை காட்டிலும் ஆண்டவரே அவர்களை பார்த்துக்கொள்ளும், ஸ்கூலாக நான் பாட்டு நடந்து போயிடுவேன். ஒரு காலம் நீங்கள் கூட கேட்டீங்க, நீ போய் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டியா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் போய் இன்டர்ஃபியர் பண்ணுவதை காட்டிலும் கர்த்தர் அவர்களோடு பேசுவார்கள் என்றால் அவங்க சுமூகமாக தன் சண்டைகளை முடித்துக் கொள்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு குடும்பத்திலையும் சின்ன லெவல்லையும் சேலஞ்சஸ், பெரிய லெவல்லையும் சேலஞ்சஸ். பைபிளில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்குது, ஏசாயா 40 அதிகாரம் அந்த வசனம் 29 வசனம் சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி. சோர்வு என்பது உலகபூர்வமாக ஒரு நடைமுறையில் அது எல்லாருக்கும் வரும். ஒரு நாள் முடியும் போது சோறு, ஒரு வேலை முடியும் போது சோறு. ஸோ புதிய துவக்கத்துக்கு ஒரு புதிய கிருபை நமக்கு வேண்டும், அது ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. இல்லை வேதாகமத்தில் ஒரு கேரக்டர் பார்க்கணும் அப்படின்னா சாரலை குறித்து, 90 கிழவி அவங்க, அவங்க எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க, அவங்களுக்கே சிரிப்பு. உள்ள ஆண்டவர் சொல்லும்போது எனக்கு போய் எப்படி அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. வாஸ்தவம் தான், ஏன்னா யார் கண்களில் யோசித்து பார்த்தாலும் 90 கிழவி வந்து ஒரு பிள்ளையை நல்லா பெற்றெடுக்கிறாங்க, அது ஒரு ஹெல்தி சைல்ட் பெற்றெடுக்கிறாங்க என்று சொல்லும்போது. ஆனால் கர்த்தர் கொடுத்த பலத்தால் அந்த கரு அதை தாங்கிற்று, கர்த்தர் கொடுத்த பலத்தால் அந்த கரு ஒரு அழகான ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தது. அதே போல் ஒருவேளை வயதாக இருக்கலாம், இல்லை சோர்ந்து போயிருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம், இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்குற புதிய கிருபையால், புதிய பலத்தால் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதுப்பிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ் சில்ட்ரன் நீங்களாம் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஒரு ஒரு வருஷமும் போர்ஷன்ஸ் புதுசாக இருக்குது, அல்லது சிலபஸே மாறுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ப்ரெஷர் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் டு ஸ்கோர் ஹை, டீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ டு ஃபேர் பெட்டர். இதெல்லாம் தாண்டி முக்கியமாக யூ ஷுட் பி குட் சில்ட்ரன். பைபிளில் படிக்கிறோம், கடவுளுக்கு பயந்தவங்க மேலே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆஸ் யங் சில்ட்ரன், ஹவ் யூ ரியலி கான் த்ரூ திஸ் ஃபேஸ் வே யூ வாண்டட் காட் டு ஹெல்ப் யூ இன் சர்டன் ஏரியாஸ், இல்லாட்டி கடவுள் எனக்கு உதவி செய்ததுனால நான் இதை வெற்றி பெற்றேன்னு சொல்லிட்டு, வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு சே ஜெசிகா? லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன் அட் ஸ்கூல். ஸ்கூலில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ், டெஸ்ட், நிறைய யூ ஹாவ் டு கம்பீட் அகேன்ஸ்ட் மெனி பீப்புள். டான்ஸ் காம்படிஷன்ஸ் போகும்போதெல்லாம் ஒரு ஃபியர் வந்துடும், இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கம்பீட் பண்ணும்போது அவங்க வின் பண்ணிடுவாங்களோ ஒரு ஃபியர். அப்போல்லாம் அபிஷேகம் வந்து ப்ரேயர் பண்ணணும்லாம் தோணும். அப்போல்லாம் வி சிட் டவுன் அண்ட் வி ப்ரே அண்ட் ஷுவர்லி காட் கிவ்ஸ் அஸ் அ விக்ட்ரி. ஒரு ஃபஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் செகண்ட் பிளேஸ் இஸ் ஆல்சோ இனஃப், பட் காட் ஷுவர்லி கிவ்ஸ் அஸ் அ விக்ட்ரி. ஸோ இதே மாதிரி பைபிளில் மோசஸ், மோசஸ் கம்பீட்டட் அகேன்ஸ்ட் த ஃபேரோஸ். தே ஹேட் அ லாட் ஆஃப் ஹார்சஸ், அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய படையே இருந்தது. ஆனால் மோசஸ் கிட்டே என்ன இருந்தது, ஒரு சரியான ட்ரெஸ் இருந்தது, ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ் கூட அது மாதிரி தான் இருந்திருக்கும். வீ டோன்ட் ஈவன் நோ எவ்வளோ அவங்க படை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது கூட தெரியாது. அவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணனா டக்குன்னு ஒரு ஒரு ஹார்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் மோசஸ் ஸ்லிப்பர்ஸ் கூட இருந்ததுதான் தெரியல, ஃபீட்டில் அவங்க அப்படியே நடந்து போனாங்க. பட் காட் வாஸ் தேர் ஸ்ட்ரென்த், காட் கேவ் தம் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்ப் தெம் கம்பீட் அகேன் த ஃபேர் அகேன்ஸ்ட் த ஃபேரோஸ்.
ஸோ மோசஸ் இதில் நீங்கள் பார்க்க முடியும், ஃபாரோஸுக்கு தான் இன்னும் ஸ்ட்ரென்த் இருந்திருக்கலாம், நிறைய பீப்புள் இருந்திருக்கலாம், ஹார்சஸ் இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம், பட் காட் இல்லை, மோசஸ்க்கு காட் இருந்தது. ஸோ காட் ஹெல்ப் தெம். ஸோ திஸ் சிச்சுவேஷன் ஐ சீ தட் காட் வாஸ் த ஸ்ட்ரென்த் ஃபார் தெம். ஓகே, ஆஸ் யூ செட், ஹி டிட் நாட் ஈவன் ஹேவ் அ எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ். ஆண்டவர் பார், அந்த ஒரு கொஞ்சம்தான் இருந்தது, மாற்றத்துக்கு துணி இல்லை, ஆனாலும் கூட அவளுடைய ஆடைகள் பழுதாகலை, அவருடைய பாதரட்சைகள் கூட இட் வாஸ் நாட் வேஸ்டட் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ டெஃபினெட்லி வென் காட் இஸ் த பர்சன், காட் இஸ் ஆல் தட் வி நீட். வாட் இஸ் தட் யூ வாண்ட் டெல் அஸ் ஜெஷுரன்? எனக்கு பைபிள்லேருந்து பார்த்தீங்கன்னா டேவிட் தான் ஞாபகம் வருது. எல்லாருமே நினச்சிப்பாங்க, இவன் சின்ன பையன், இவன் எப்படி ஒரு 10 foot மேலே இருக்கிற ஜாயிண்ட்டை எப்படி கொல்ல முடியும்னு. ஆனால் எல்லாருமே அவங்க கண்ணிலேருந்து தான் பார்த்தாங்க, அவர் அவங்க ஜீசஸ் கண்ணில் காட் கண்ணிலேருந்துலாம் பார்க்கவே இல்லை. ஆனால் காட் ஐஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள். இப்போது நம்மளே ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம், இந்த டெஸ்ட்டில் நம்ம எப்படியோ ஃபெயில் ஆகிட போகிறோம்னு யோசிஞ்சான்போம், ஆனால் தட் இஸ் ஹியூமன் ஐஸ். இப்போ காட் ஐஸில் பார்த்தீங்கன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள், தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன் ஐஸ் அண்ட் காட் ஐஸ். இன் இப்போ டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ்னா பயோ, இட் வாஸ் லைக் ரொம்ப இம்பாசிபிளாக இருக்குது எனக்கு. ஒரு ஈவன் ஒரு 20 marks வாங்குறது கூட நான் அவ்வளோ யோசிப்பேன், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கூட எழுத முடியாது. பட் ஐ சாட் அண்ட் ப்ரே டு காட், என்ன காட், என்னால் தமிழில் எழுதே முடியல காட். பட் அதுக்கப்புறம் காட் மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஐ ஸ்டார்ட் அட் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ் இன் தமிழ், எவ்ரிபடி அரௌண்ட் மீ நெவர் பிலீவ்ட் இட் வாஸ் மீ. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் காட்ஸ். ஸோ காட் ஹெல்ப்ஸ். எஸ், காட் ஹெல்ப்ஸ் அலாட். ஸோ ஜாஷ்வா, டெல் அஸ். ஸோ ஐட் லைக் டு டாக் அபவுட் ஜோனா. ஸோ அவர் கதையில் பார்த்தீங்கன்னா அவர் கிடியன் மாதிரி திடீர்னு ஊழியத்து கூட கொண்டு, ஹி வாசன் சம்படி ஹூ சடன்லி ப்ராட் இன் டு மினிஸ்ட்ரி. அவர் ஒரு ஊழியக்காரர் தான், ஆனால் காட் சொல்கிறாரு நினைவை போயிட்டு அங்கே போய் ப்ரீச் பண்ணு, என்னை பற்றி அவங்ககிட்ட சொல்லுன்னு. அப்போது ஒரு ஊழியக்காரராக இருக்க அவரே ரொம்ப பயப்பட்டு ஹி ரன்ஸ் வே டு டார்ஷிஷ். ஸோ அப்போ காட் திருப்பி இருக்கிறாரு. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், கடவுள் நம்மளுக்கு உணர்த்தும் போது நம்ம பயப்படக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஸோ வென் காட் டெல்ஸ் அஸ் சம்திங், இல் டெஃபினெட்லி கிவ் அஸ் த பவர் டு ஃபுல்ஃபில் இட். ஸோ காட்ஸ் பவர் இஸ் அபண்டன்ட், நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். ஆனால் அவரோட பவரை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம ஒரு வெசலாக இருக்கணும், நம்ம பயன்படுத்தணும். வி ஷுட் மேக் ஆர் செல்ஸ் யூஸ்ஃபுல் டு காட், அப்போ தான் அவரோட மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். ஸோ ஜோனாவோட கதையில் பார்த்தீங்கன்னா கடவுள் சொன்ன விஷயத்தை ஹி டுக் தி இனிஷியேட்டிவ் அண்ட் யூ வென்ட் டு தட் டவுன். அங்கே ப்ரீச் பண்ணக்கப்புறம் தான் காட் மேட் அ பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அங்கே அத்தனை பேரை காட் டச் தெம் அண்ட் ஹி டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆல் தேர் லைஃப்ஸ். ஆனால் ஜோனா ஹேட் டு கோ தேர். ஸோ கடவுள் உங்களுக்கு சொல்லும் போது இட் கேன் பி த்ரூ யுவர் பாஸ்டர், உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் வெல்விஷர்ஸ். ஸோ அது ஒரு காலேஜ் கோர்ஸாக இருக்கலாம், நம்ம ப்ரேயர் பண்ணணும். காட் யார் மூலியமாக அது கண்டிப்பாக பேசுவார். ஸோ நம்ம வென் வி ப்ரே, காட் வில் டாக் டு சம்படி. வென் ஹி டாக்ஸ், வி ஷுடன் செகண்ட் அவுட் இஸ் க்ளோரி, வி ஷுடன் செகண்ட் அவுட் இஸ் பவர், பிகாஸ் காட் இஸ் பவர் இஸ் இன்ஃபினிட். பட் வி ஷுட் மேக் ஆர் செல்ஸ் வெசல்ஸ். நம்ம ரெடியாக இருந்தால் தான் காட் ஹி வில் ஆப்ரேட் த்ரூ அஸ். ஸோ ஒன்ஸ் காட் டெல்ஸ் யூ வாட் ஹி வாண்ட்ஸ் யூ டு டூ, வி ஷுட் வித்வுட் அ டவுட் கோ அஹெட் வித் இட் அண்ட் மேக்னிஃபை காட்ஸ் பவர் வித் இட். பிரியமானே, ஒருவேளை பிள்ளைங்கள் மூலியமாக கூட நம்ம கேட்டோம், ஒரு மனுஷனுடைய சக்தி சில நேரங்களில் ஏமாற்றிடலாம், அல்லது நாம் சோர்ந்து போய் பலன் இல்லாமல் போயிடலாம். ஆனால் வேதம் சொன்னபடியே கத்தர்க்காய் காத்திருக்கிறவளோ புது பலனை அடைந்து கழுகை போல சட்டையில் விரித்து பறப்பார்கள் என்று சொல்லி கடவுள் நமக்கு பலனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சில காரியங்களை பேச போகின்றோம். இது நானும் என் வீட்டாரும். நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் தான் வளர்ந்தேன், ஆனால் எனக்கும் ஏசை பார்க்கும் பர்சனல் கனெக்ஷன் இருந்ததே இல்லை. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நிறையா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் நிறையா இருந்துச்சு. ஆனால் டெய்லி பைபிள் படித்தேன், டெய்லி ப்ரே பண்ணேன், ஐ ஃபெல்ட் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு காட் அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் அக்கார்டிங் டு காட்ஸ் பிளான். ப்ரேஸ் பீ டு காட். ஹலோ ஆல், ப்ரேஸ் தி லார்ட், திஸ் யுகேஸ்வரி. ஐ எம் அ வெரி ஸ்ட்ராங் பிலீவர் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். He has done amazing things for me in my life, and His word is so powerful that He can do anything for us in this world. அன்பானவர்களே, கேனன் சபையின் தலைமை போதகர் டாக்டர் மனோஜ் சாமுவேல் அவர்கள் தினமும் இரவு 8 மணிக்கு ஆறுதலின் செய்தியை கேனன் சபையின் யூடியூப் சேனலில் வழங்கி வருகிறார். தவறாமல் தினமும் இரவு 8 மணிக்கு பார்த்து தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த காரியத்தில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ, நம்முடைய சாமர்த்தியமோ அல்லது நம்முடைய தாளந்தோ நம்மை நிறைய நேரங்கள் ஏமாற்றி விடுகின்றது. நம்ம நினைக்கிறோம், இந்த முறை நான் முயற்சி எடுக்கிறேன், நிச்சயமாக ஏதோ ஒரு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் அந்த முயற்சிகளெல்லாம் தோல்வியாக முடியும் பொழுது நம்ம சில நேரங்களில் கடவுள் எனக்கு என்ன செய்வாரோ என்று சொல்லி கலங்கி நிற்கின்றோம். வேத வசனம் சொல்கின்றது, எரேமியான் புஸ்தகம் 32:27 இவ்விதமாய் சொல்கிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. பிரியமான
கொள்ளு. ஆண்டவராகிய தேவனோ அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு சொன்னதுதான் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நான் மாம்சமான யாவருக்கும் தெய்வம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கின்றார். எந்த சூழ்நிலையில் சோர்ந்து போய், எந்த சூழ்நிலையில் கவலையோடு கூட நிற்கிறீர்களோ, யார் இடத்துல இன்றைக்கு அவமானப்படுத்தப்பட்டு அல்லது என் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ, அந்த சூழ்நிலை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கேட்கின்றார், நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்கள் செய்தால் அந்த காரியம் சுபமாய் முடியும், ஆனால் தேவன் ஈடுபட்டு ஆண்டவர் குறுக்கிட்டு செய்வார் என்று சொன்னால் அதற்கு பேர் அதிசயமான காரியம். எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஜபத்தோடு கூட நிற்கிறீர்களோ ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் இந்த அதிசயத்தை செய்யுங்க, இப்போ என் வாய்ப்புகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அல்லது நான் நினச்ச காரியம் எல்லாம் கைவிட்டு போயிருச்சு, என் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் நடக்கும், யாரெல்லாம் கூட நிற்பாங்கன்னு நினச்சனோ எல்லாரும் நீ ஏமாற்றிட்டாங்க, ஆனால் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கேட்க போகிறோம். வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் 99 வயதாக இருக்கும் பொழுது கடவுள் அவருக்கு தோன்றி கடவுள் சொல்லுகின்றார், நான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி, நான் ஐ எம் அன் ஆல் மைட்டி காட், நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். தேவனாகிய கடவுளுடைய வார்த்தையின்படியே அன்றைக்கு 100 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். தன்னுடைய மனைவியினுடைய உறுப்புகளெல்லாம் செத்து போயிருச்சு என்று சொல்லி ஆபிரகாம் சந்தேகப்பட்டாலோ கடவுள் சொல்லுகின்றார், உன்னுடைய வயது, உன்னுடைய சூழ்நிலை, அல்லது உன்னுடைய டேலண்ட்டோ, இல்லாட்டி உன்னுடைய உனக்கு இருக்கிறதான காரியங்கள் அல்ல, இட் இஸ் ஐ என்று சொல்லி கடவுள் ஆபிரகாமுக்கு காண்பித்து கொடுத்தார். இன்றைக்கு அதே விதமாய் நீங்கள் நினைக்கலாம், என் வாய்ப்புகள் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேன், அல்லது அந்த நாட்கள்லேயே நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், இப்போ மட்டும் நான் சரியான முடிவை எடுக்க நான் முயற்சி எடுக்கிறேன், ஆனால் அன்றைக்கு தப்பு தப்பாக முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கவலையோடு கூட இருக்கிறீங்களோ, போனவையிலெல்லாம் போகட்டும். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் கைகளையோ என் கைகளையோ டைம் மிஷின் இல்லை, அதை நம்ம ரீவைண்ட் பண்ணி அந்த காரியத்தை சரி பண்ண. ஆனால் இன்றைக்கி நம்ம கைகளில் பைபிள் உண்டு. இந்த பைபிள் வசனம் சொல்லுது, கடவுள் நமக்கு வல்லமையுள்ள தெய்வமாய், அதிசயங்களை செய்து கொடுக்குற தெய்வமாய் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அவரை அடையாளம் கண்டு கொள்ளும்படி காத்திருக்கின்றார். கொஞ்சம் காலங்கள் முன்பு ஒரு வேடிக்கையான கதை ஒன்று படித்தேன். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் தன்னுடைய பிஸ்னஸில் சரிவாக இருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி அவருக்கு ஒரு மனிதன் தோன்றுகின்றார். அவர் பேசி முடித்த பிறகு ஒரு செக்கை கொடுக்குறார், யூஸ் இட் வென் யூ நீட் இட் அப்படின்னு சொல்லிட்டு திரளான கோடி கோடி கோடியான ரூபாய்க்குரிய ஒரு தொகையை எழுந்திருந்தது. கீழே பார்த்தா சைன்ட் பை ராக் ஃபெல்லர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ராக் ஃபெல்லர் தான் அந்த நாட்களில் உலகத்தினுடைய த மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேன். இவருக்கு பார்க்குற உனக்கு ஆபத்து, என்றைக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கணும் பொழுது அந்த செக் அப்படியே பத்திரமா சேஃபான இடத்துல வைக்கிற, தன் பிஸ்னஸில் இறங்குற, நான் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு எல்லாம் நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஐ ஸ்டில் ஹாவ் அ பேக்கப், அந்த செக்கை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி நிறைய முடிவில் எடுக்கின்றார். ரொம்ப அக்ரெசிவாக போகிறாரு, பார்த்தா எல்லாம் சுபமாக நடக்குது, அந்த தைரியத்தில் போகிறாரு, ஈடுபடுற எல்லா காரியத்திலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஐ ஹாவ் அ பேக்கப் என்று சொல்லி ஈடுபடுகின்றார். எல்லாமே ஜெயமாய் முடியுது. கடைசியாக யோசிக்கிறார், இந்த செக்கு நமக்கு தான் யூஸ் இல்லையே, அந்த பெரியவரை பார்த்து கொடுத்துருவோம் என்று சொல்லி போகும்பொழுது அந்த விலாசத்தில் பார்த்தா ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க. அந்த செக்கை பார்த்து சொல்கிறாங்க, ஹீ இஸ் அ அப்சல்யூட் மேட் மேன், எல்லா இடத்துலையும் தான் ராக் ஃபெல்லர்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திப்பார், அவர் ராக் ஃபெல்லரே இல்லைங்க, ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பொய் மட்டும் இல்லை, அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை என்று சொல்லி அந்த நர்ஸ் சொன்னாங்களாம். பிரியமானவர்களே, அப்பொழுது எது அந்த மனுஷனுக்கு ஊக்கத்தை கொடுத்தது? அந்த செக்கில் இருந்த அந்த சின்ன பேர், ஐ எம் ராக் ஃபெல்லர்னு சொல்லி சைன் பண்ணதான காரியம். இன்றைக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு தோல்வியாக இருந்த சூழ்நிலையில் ஒரு பெரிய மனுஷனுடைய பேர் இருக்கும் பொழுது அவருக்கு அவ்வளோ பெரிய உற்சாகம் அல்லது அவ்வளோ பெரிய தைரியம் சொன்னால், இன்றைக்கு ஒருவேளை ஒரு மனிதனுடைய சைன்டு செக் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனுடைய விசிட்டிங் கார்டோ ஒரு ஃபோன் நம்பரோ உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வசனம் உங்களை நோக்கி பார்க்கின்றது, கர்த்தருடைய வசனம் உங்களை தேடி வருகின்றது, நான் மாம்சமான யாவருக்கும் தெய்வம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கின்றார். எந்த காரியத்தில் தோல்வியாக நிற்கிறீர்களோ, எந்த காரியத்தில் இன்றைக்கு ஏமாற்றத்தோடு கூட அல்லது இன்றைக்கு வசனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்களோ, என் பிள்ளைகளுக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியல, என் பிள்ளைகளை மறந்துட்டாங்க, அல்லது என் பேர பிள்ளைகளுக்கு நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீர்களா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யப்போகின்றார். இப்போ கடவுள் அதுக்கு செய்யும் பொழுது அதனுடைய பேர் சுபமான காரியம் அல்ல, அதிசயமான காரியம். அந்த அதிசயத்துக்காக நாங்கள் உங்களோடு கூட ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மை நேம் இஸ் ரூஃபஸ், நான் பிஏடி காலேஜில் பிபிஎல்எல்பி படிக்கிறேன். ஃபஸ்ட் அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது லைக் இட் வாஸ் டோட்டலி டஃப், ஓகே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். பிகாஸ் 11th and 12th ஐ டுக் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ், ஸோ இதில் வரும்போது பிபிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்.
ஸோ இட் இஸ் டோட்டலி டிஃபிகல்ட். ஓகே இந்த வருஷம் ஆரியர் அப்படின்னு நினச்சேன். த ஒன் திங் ஐ டிட், ஐ ப்ரேட் எவ்ரிடே, ஐ டென்ட் கிவ் அப் ஆன் த ப்ரேயர்ஸ் அண்ட் பைபிள் டெய்லி படித்தேன். தட் ஹெல்ப் மீ டு ஸ்கோர் மோர் தென் 80% அபவ் ஆல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் காட்ஸ் பிளான் அப்பான் மீ, தட் வாஸ் டோட்டலி அ பிக் திங். ஸோ ஐ தேங்க் காட் ஃபார் தட். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் முத்து, எப்படி இருக்கீங்க? சொல்லு சந்தியா, கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன்னை படிப்படியாக உயர்த்தி இந்த நிலைமை, நான் சொல்வதை காட்டிலும் நீ எங்கள் நேயர்களுக்கு உன் சாட்சியை பகிர்ந்து கொள்ள முடியுமா? அக்கா, எனக்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்டு இப்போ நான் பதில் சொல்கிறது அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஏன்னா வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் டேஸ். நான் வந்து அழுதுகிட்டே வருவேன் நான் உங்ககிட்ட. ஸோ அப்பா இறந்து வந்து நான் தான் வந்து ரொம்ப அட்டாச்ச் அப்பாவோட, கம்பேர்ட் டு திவ்யா அண்ட் சாய். ஆமாம், அப்பாவோட பெட் சொல்லலாம், எனக்கு எல்லாமே ஹீஸ் மை எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, நைட்டெல்லாம் வந்து அந்த வால்லெல்லாம் இடிச்சுட்டு ஆடுறது. ஃபஸ்ட்டே ஸ்கூல் கூட நான் போகமாட்டேன், ஏன்னா வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்பாங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் எழுந்திரிச்சு என் அப்பா போலீஸ் ஆஃபீஸர், டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து இல்லை, அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தாங்க முடியாது. என் அப்பா வந்து, பிகாஸ் அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. ஒரு அந்த அப்பா கூட இருந்த வருஷம்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த ஸ்டேஜை தாண்டி ஏசப்பா தான் என் வாழ்க்கையில் எல்லாமே. அது வந்து அந்த ப்ராசஸ், அந்த ஜேர்னி கொடுத்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக்க. ஏன்னா வந்து அப்பா இல்லாமல் அழுத நாட்களில் தான் வந்து அப்பாவாக வந்து ஏசப்பா என் லைஃப்பில் வந்தார். பிகாஸ் நான் அழுதுட்டு உங்ககிட்ட தான் வந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நான் வாஸ் 9th standard உங்ககிட்ட அழுதுட்டேன். அக்கா எனக்கு ரொம்ப, பிகாஸ் நீங்களே கேட்பீங்க ஏன் சந்தியா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு நீங்கள் வந்து கை வச்சு ஜெபித்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எதுனாலுமே வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஏசப்பா கொடுத்தா லைஃப்பில் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக அவர் கொடுப்பாரு. ஸோ அப்பாவாக அவரை ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே பெஸ்ட். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் விஜய் டிவிலெலாம் கிறிஸ்மஸ் ஷோஸ்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் கேனன் சர்ச் மூலமாக தான். அப்போயும் அவ்வளோ அழகாக எங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. அக்கா எங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் எடுத்து போட்டாங்க. ஸோ 11th standard நம்ம இங்கே சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு தனியாக ஜோம் பண்ணிங்க. அப்போது ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு விஷன்னா நீங்கள் சொன்னீங்க அக்கா, நீ வந்து அப்போ ஒன்றுமே இருக்காது எங்ககிட்ட, ஒரு சாதாரண வீடு, அம்மா ஒரு நார்மல் பியூட்டிஷியன், எளிமையான ஒரு நார்மல் ஃபேமிலி, ஒரு ஆர்டினரி ஃபேமிலி. ஆனால் நீங்கள் வந்து என்னை எப்பயுமே வந்து பெருசாக யோசிக்க சொல்லி கொடுத்தீங்க. சந்தியா நீ வந்து ஒரு செயின்ஸ் ஆஃப் சலூன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நீ ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போல ஏன் அக்கா இப்போ நம்ம ஸ்கூல் தானே படிக்கிறோம், என்ன அக்கா பெருசாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஹடாசான்ற பேர் வந்து ஜபத்தில் சொன்னீங்க, நான் அதை டைரியில் எழுதி வச்சிருக்கேன் ஆக்சுவலாக நான். ஸோ அதை வச்சு எங்கே போனாலும் ஹடாசா ஹடாசா, எஸ்தர் எஸ்தர் எஸ்தர், எங்கே போனாலும் எனக்கு அந்த பேர் வந்துட்டே இருக்கும். ஸோ யா, ஸோ அதை நான் ஏசப்பாக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன், என்ன ஏசப்பா எங்கே போனாலும் ஹடாசா ஹடாசா எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேச என்ன வச்சுருக்கீங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஜபத்தில் தான் எல்லாமே எனக்கு வந்து, வென் ஐ ஃபீல் டிப்ரெஸ், வென் ஐம் லோன்லி, ஐ டேக் மை பைபிள் அண்ட் ஐ ரீட். ஸோ நான் சோகமாக இருந்தால் ஏசப்பாக்கிட்ட போவேன், ஏசப்பாக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், ஏசப்பாக்கிட்ட கோச்சிருக்கேன், சந்தோஷமாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போவேன். எதுனாலுமே ஏசப்பாக்கிட்ட போகும்போது எனக்கு தரிசனங்க நிறைய கொடுக்க ஆரம்பிச்சார் ஏசப்பா. ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைப்பார், அங்கே என்ன நோக்கத்துக்கு கொண்டு போகிறாரோ அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைப்பார். அது மாதிரி தான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி, எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார்ம் யுவர் கம்பெனியில் என்ன பிக் ஒரு நாள். யா, ஸோ அட்வான்ஸ் ஹேர் ஸ்டுடியோ சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து நல்ல ஒரு என்னோட ஏஜ்க்கு அந்த ஒரு டெசிக்னேஷன் வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நான் சொல்லும் போது என்னோட சேலரி அண்ட் மை டெசிக்னேஷன் எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது உள்ளே போகிறதுக்கே வந்து அட்லீஸ்ட் 28-29 இருக்கணும், பட் 22 என்ன அக்செப்ட் பண்ணாங்க அந்த கம்பெனியில். ஸோ வித்இன் லைக் 3 months, 4 months அடிக்கடி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அடிக்கடி ஒரு பே ரைஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து என்னோட டேலண்ட்டோ எதுவுமே இல்லை, சுத்தமாக வந்து ஏசப்பாவோட கிருபை தான். ஸோ அப்படியே பண்ணி ஒரு நாள் என்னாச்சு, ஐ ஜஸ்ட் காட் ப்ரமோட்டட் அஸ் தி சீனியர் கன்சல்டன்ட் அந்த கம்பெனியில். அப்போது ஆய் ஒரு வாரத்தில் வந்து ஏசப்பா வந்து பேப்பர் போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து என்ன சாமி, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ஒரு நல்ல சேலரி, ஒரு நல்ல பொசிஷன், ஆமாம் ஒரு நல்ல பொசிஷன், நல்ல ஒரு இதில் இருக்கு, இப்போ போய் என்னை போட சொல்கிறீங்க ஏசப்பா. ஒரு டிஸ்டர்ப்டு ஒரு கான்வர்சேஷன் எனக்கும் ஏசப்பாவுக்கு ஒரு வாரமாக அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நான் ஏசப்பா இல்லை, நான் நீ என்னென்னக்கும் மேலாக ஒரு அற்புதத்தை நான் வச்சுருக்கேன், யூ டூ திஸ் அப்படின்னாரு. நானும் வந்து பயந்துட்டே போயிட்டு தான், பிகாஸ் ஒரு லீவ் கேட்குறதே அந்த கம்பெனியில் கஷ்டம். நான் போயிட்டு என்னோடய வைஸ் பிரசிடென்ட் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு
அவங்களும் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்க, நானும் பேப்பர் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வாஸ் ஆல் த மோர் ஈஸி ஃபார் மீ டு கம் அவுட் ஆஃப் தி கம்பெனி. ஸோ ஏசப்பா வந்து ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னா அதுக்கு வழி காட்டுற தெய்வம். சும்மா ஒரு ட்ரீம் கொடுத்துட்டு இது நடக்கும் நடக்கும் அப்படின்னு இல்லாமல் வாக்கு தத்தத்தையும் கொடுத்து அதுக்கு என்ன வழியும் நிறைவேற்ற தெய்வம். ஸோ அவங்களே வந்து எனக்கு அந்த எக்ஸிட் ஃபார்மாலிட்டி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. மேம் எனக்கு அந்த கூட இருந்து அவங்கள எனக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே அவ்வளோ அழகாக கொண்டு வந்து இந்த தரிசனம். தென் ஐ அகெயின் ஸ்டார்டட் ப்ரேயிங் இசப்பா அந்த ஹடாஸா திரும்ப அந்த எஸ் தருது திரும்ப எனக்கு அந்த தரிசனத்தில் கொடுத்தாங்க. நான் அதை டெய்லி ஜெபிப்பேன் ஆக்சுவலா. நீங்க உங்க மூலமா எனக்கு கிடைச்சது அக்கா அந்த தரிசனம். ஆனா தரிசனத்தை வந்து சரி விடக்கூடாது, ஏன்னா ஏசப்பா கிட்ட மனுஷன் கிட்ட இருந்து வரல, கர்த்தர் கிட்ட இருந்து வந்தது. அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாத நேரத்திலயும் நான் அழுது ஜெபிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா அந்த நேரத்துல அதுக்காக ஜெபிப்பேன். அந்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட் நான் விட்டே கொடுக்கல ரைட் ஃப்ரம் மை 11th ஸ்டாண்டர்ட். ஸோ ஒரு ஒரு நாளும் வந்து ஐ ப்ரேட் ஃபார் ஹடாஸா. ஸோ அவ்வளோ அழகாக ஒரு விஷன் கொடுத்து அப்போது ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை. அப்போ நீ ஆல்ரெடி அதுதான்மா செஞ்சுட்டு இருக்க, நான் உனக்கு வேற என்ன ஆசை அப்படின்னு கேட்டா, அம்மா இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கனால எனக்கு அது ரொம்ப ஆசை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏசப்பா வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகலாம். ஸோ ஹடாஸா க்ரூமிங் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு கிரி ரோடில் டி நகரில் இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் இன் அண்ட் அவுட் இஸ் அ கான்செப்ட். நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க, ஜஸ்ட் 25 வாட் யூ கோன் டு டூ அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இது தேவையா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் முடியுமா அப்படின்னு. ஆனால் ஏசப்பா இருக்கா, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு கூட இருந்தது அம்மா தான். அடாசா உள்ளே வந்தீங்கனாலே எல்லாரும் சொல்கிறது வந்து பரலோகத்துள்ளே போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் கேட்டது ஒன்றே ஒன்று, ஏசப்பா உள்ளே யார் வந்தாலுமே உங்கள் பிரச்சனத்தை உணரணும். Maybe for worldly people, they might say good vibes or positive vibes. But so many people, they say they feel God's presence. இதுவும் ஒன்று ஆகுது, உள்ளே வந்தாலே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் அதுதான் ஏசப்பா கிட்ட கேட்டது, ஏசப்பா வெளிப்புற அழகு வந்து நிரந்தரம் கிடையாது, அது போயிடும். எவ்வளோ ஹேர் பண்ணாலும் ஸ்கின் பண்ணாலும் கோ ஆஃப். ஆனால் அந்த இது மூலமாக வந்து எனக்கு ஆத்மா கொடுங்க சாமி. எனக்கு அம்மா சொல்லியிருந்தாங்க உங்கள் சாட்சியில், யாராவது ஜெபம் பண்ணி நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சந்தி அது நடந்துச்சு. அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த அது ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு உற்சாகம். எப்பேற்பட்ட கிளைண்ட்ஸ்லாம் வராங்க? கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா நார்மலாக எல்லாம் பேசிக்காக செலிபிரிட்டிஸ் இல்லையா, செலிபிரிட்டி. ஸோ இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஆல்மோஸ்ட் எல்லா டாப் ஹீரோயின்ஸே கம் டு ஹடாஸா. அண்ட் பைலட்ஸ், கேப்டன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ், கவுன்சில் ஜென்ரல்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவங்க ஒய்ஃப், மினிஸ்டர்ஸ் ஃபேமிலி. ஸோ இதெல்லாமே வந்து ஏசப்பா எனக்கு ப்ராமிஸ் பண்ணது. சோ அவர் வந்து சர்வீஸ், பியூட்டி சர்வீஸ் பண்றது மட்டும் இல்ல, கத்தரை குத்து சொல்றதுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திறவுகோலா இருக்கு இல்லையா? அதே போல கொடுத்துருக்கிற டீம் அக்கா, எனக்கு ஏசப்பா கிட்டேருந்து வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நான் சொல்லுவேன். இருக்கிற ஒவ்வொரு கேர்ளும், அடாசால ஒர்க் பண்ண ஒவ்வொருவங்களும் எனக்கு ஏசப்பா கொடுத்த பிளெஸ்ஸிங். பிகாஸ் ஐ காட் சச் அ ப்ரேயர்ஃபுல் டீம். ஏசப்பா சொன்னது வந்து நிறைவேற்றுற ஒரு நல்ல தெய்வம், அவ்வளோ அழகாக எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொன்று ப்ராமிஸ் பண்ணார் எனக்கு. ஸோ நான் அந்த பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது மேக்சின்லாம் பார்ப்பேன், இந்த ஆண்டர்பிரினர்ஸ். எனக்கு இது ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர் பிஃபோர் ஐ கெட் மேரிட் டு சம்வன். ஸோ அதுவும் வந்து ஜபத்தில் தான் நான் ஏசப்பாட கேட்டிருந்தேன், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி, ஏன்னா வந்து என்னோட ஒரு சந்தோஷத்துக்காக இல்லை, என்னோட பேர் வரணும், என் ஃபோட்டோ வரணும் அதுக்காக இல்லை ஏசப்பா, அந்த இடத்துல நான் உங்கள் பேரை வந்து, நேம் ஆஃப் த மேகசின் இட்ஸ் அ ரிச் மேகசின், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் மேகசின். ஆமாங்க அக்கா. ஸோ உங்கள் பேரை நாங்கள் சொல்லணும், அநேகருக்கு போய் அதை சேரணும் அந்த சாட்சி. ஸோ அவங்க என்னை இன்டர்வியூ எடுக்கும் போதும் வந்து ஏசப்பாவோட பேர் எப்படி எனக்கு இந்த விஷயம் உங்கள் மூலமாக கொடுத்தது, எவ்வளோ அழகான வழி நடத்தினார், அநேகர் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இவ்வளோ நிறைய பேருக்கு அது ஒரு வினோதமான வித்தியாசமான சாட்சியாக இருக்குது, உன் வாழ்க்கையே சாட்சி. என்ன நேர்களே, ரொம்ப அழகாய் சந்தியா சிஸ்டர் நம்மளோட பகிர்ந்து கொண்டாங்க. ஒரு சின்ன வாலிப பெண்ணாய் ஒரு பெரிய சாதனையாளராய் இன்றைக்கி நம்ம மத்தியில் நிற்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யாரெல்லாம் கனவுகளோடு தரிசனங்களோடு நின்று கொண்டு கர்த்தரின் பாதத்தில் காத்திருக்கிறீர்களோ உங்களுக்கும் இதை காட்டிலும் மேலாய் செய்ய ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது சாட்சி இருக்கும் என்றால் திரையில் காணும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களோட உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள் எங்கள் நிகழ்ச்சியை நானும் என் வீட்டாரும். உங்களுக்காக உங்கள் மேல் கடவுளுடைய கரம் இருந்து உங்களை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே இயேசுப்பா, அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த அருமையான வேலையில் குடும்பமாய் நாங்கள் 5 பேரும் சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். யாரெல்லாம் பெலன் குன்றி சோர்ந்து போய் சத்துவம் இல்லாதபடிக்கே போராடி கொண்டிருக்கிறார்களோ இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சத்துவம் இல்லாதவனுக்கு பெலனை தருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. சோர்ந்து போகாதபடி அவர்களை ஆற்றி தேற்றி அணைத்து மறுபடியுமாய் அவர் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க நீர் புது கிருபைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ, என் குடும்பம் விழுந்து போயிடுமோ என்று சொல்லி பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த நேரம் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பலத்தை தரட்டும் அப்பா. மறுபடியும் சாட்சியாய் வைக்கப்பட்ட தேசத்திலே நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொன்னீரே, அதன் பிரகாரமாக அவர்களை
உங்களை உயர்த்தும்படி உம்முடைய பலனை கொண்டு அவங்க எழும்பும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். நாம் ஜபித்தபடியே கடவுளுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வதை நம்ம பார்க்கத்தான் போகின்றோம். எந்த காரியத்தில் சோர்ந்து போய் கவலையோடு கூட இருக்கிறீங்களோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகின்றது. அடுத்த வாரம் இன்னொரு புது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரை இது நானும் என் வீட்டாரும். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்த அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். எங்கள் முகவரி கேனன் சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் சர்ச், நாகேஷ் திரையரங்கம் அருகில், டானியல் ஸ்ட்ரீட், பாண்டி பஜார், டி நகர், சென்னை 600017.